Manyumi Institute of Science and Technology, Thanjavur, BTech BEE with specialization in electric vehicles and energy engineering. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிச்சப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை தான் பிடிச்சேன், அதிலே 10 டன் பிடிச்சேன். இன்னும் மூடி கிடந்த கடையில் நான் தொடவே முடியல. ரைடு போகிறப்போ இவர் போய் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. ஹோட்டலுக்காரங்களும் இவங்களும் பேசிக்கிறாங்க. எனக்கு எதுக்கு தேவையே இல்லை, அதுக்கு தான் நான் மீடியாவை ஒன்று அங்கே கூட்டிகிட்டே போயிடுறது. இப்போ ஆட்டுக்கறியில் வந்து கிட்டு போனது வர்றது காரணம் ஆன்லைன் பிஸ்னஸ். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்க எந்த ஆடு வெட்டுறாங்க, எந்த கறி கொடுக்குறாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதத்து கறியெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறான். ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதை கட் பண்ணி கொடுத்தாலும் என்ன ஆக போகுது? சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். அந்த வாஞ்சி எடுத்த மாதிரி இருக்குல்ல உள்ளீங்களா? ஒரு கடையை நீங்கள் தரத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும்னா பாத்ரூம் அண்ட் வாஷ் நீங்களே பாருங்களேன். அதுதான் நானும் இன்றைக்குமே ஹோட்டலுக்கு போனால் கூட அதுதான் பார்ப்பேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து உணவு பாதுகாப்பு இதுலேருந்து ரைடுலாம் போகணும், தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க, நிறைய ஹோட்டல் செக் பண்ணுறீங்க. முன்னால் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் அப்படிங்க மாதிரி இவங்க சரியாக சுகாதாரம் இல்லை அப்படின்னு. இப்போது தொடர்ந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஒரு மாதத்துலே வரதை பார்க்க முடியுது. இப்போ பொதுவாக ரைட்ஸ் போனால் பயத்தில் அவங்க வந்து கம்மியாகணும், கொஞ்சமாக கட் டவுன் ஆகி ஐயோ ரைடு வராங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இல்லை, நான் என்னை பொறுத்தவரையிலும் அந்த குறைஞ்சிட்டு தான் வருது. எங்களோட ரைடு வந்து நிறைய நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ தட் நான் வந்து ரொட்டீன் தான், ரொட்டீனாக நம்ம பார்க்குறோம். 50% பார்த்திங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் நமக்கே தெரியும், சீரியஸ்னஸ் ஆஃப் த இது தெரியும். ஒரு சாப்பாட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா உடனே நாங்களே அட்டன்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா என்னோடய ஆஃபீஸர்ஸ் போய் அட்டன்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களால பண்ண முடியலன்னா நானும் போய் அட்டன்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ நிறையா வந்து இப்போ நான் ரைடு போகிற மாதிரி தெரியுது. வந்து தெரியுதுக்கு காரணம் மீடியா பீப்புள் இருக்கிறனால தான். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ரொட்டீன் ஒர்க்கு தான். டெய்லி நாங்கள் வந்து ஒரு ஏரியாவில் போய் கடைகள் போய் செக் பண்ணணும், லைசன்ஸ் இஷ்யூ பண்ணணும், லைசன்ஸ் ரினியூ பண்ணாதான் இருப்பாங்க, அவங்கள ரினியூ பண்ண வைக்கணும். கடைகளில் வந்து மாற்றங்கள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக சார் இப்போது இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாமல் இருக்குது, இல்லை அடல்ட் ட்ரெண்டு இருக்குது அப்படிங்கிறது வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜில் இருக்க மாதிரி அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதான் ஃபேக்டா? இல்லை இல்லை, அடல்ட்ரேஷனாக கெட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வெளியே கூட நம்ம வச்சுக்கூட சில காய்கறிகள் நம்ம பண்ணலாம். நம்ம நான்வெஜ் கட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்லேயே வந்து இது டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வெளியே வச்சோம்னா அதில் வந்து பாக்டீரியல் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் அதுதான் சீக்கிரமாக இது ஆகிறது. இதில் வந்து அடல்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது வந்து இப்போ வந்து ஒரு பழைய கதை ஒன்று நீங்கள் தெரியும், ஆட்டுக்கறின்னு சொல்லி வேறு கறி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. பிகாஸ் நாங்கள் விஜிலண்ட்டாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லாட்டிங் ஹவுஸில் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணி தான் வெளியே அனுப்புகிறாங்க. ஈவன் சம்ம ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து தான் வந்து அங்கேயே ஆடு கட் பண்ணி அங்கேயே ஒழிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து தான் நம்ம பார்த்தோம்னா செம்மறி ஆடு வந்து நம்ம வந்து வெள்ளாடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வரும். பட் வரும் என்டையர் ஸ்பீசிஸே வேறையாக நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் அடல்ட்ரேஷன் இதில் நிறையா தெரியாது வரதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வரும். கெட்டு போனது தான் நிறையா வரும். இப்போ ஆட்டுக்கறியில் வந்து மாற்றங்கள் கெட்டு போனது வரதுக்கு காரணம் ஆன்லைன் பிஸ்னஸ். இப்போ ஆன்லைனில் போய் நம்ம கண் முன்னாடியே போய் ஒரு கோழி வாங்குறோமோ ஒரு ஆடு வாங்குறோமோ கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா பயம் இல்லாமல் சாப்பிடலாம். அட்வர்டைஸ் அவங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்க எந்த ஆடு வெட்டுறாங்க, எந்த கறி கொடுக்குறாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாது. நிறைய நான்வெஜ் கடையில் போய் இது மாதிரி புழு இருக்குது, இல்லை வந்து கெட்டு போன மீட்டுங்கப்போ அது வந்து வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இருக்குல்ல, அதனால் கேட்குறேன் சார். அதுதான் நான் வந்து சொன்னேங்களே, இப்போ கடையில் வாங்குறேன்னா ஒரு நாளைக்கு வேணுங்க அளவுக்கு இருந்ததுன்னா அந்த கறி அன்னைக்கே டிஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு பிரச்சனை இல்லை. இவங்க 3 நாள் 4 நாள் வச்சுருக்காங்க. இவங்க இந்த ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர்லையும் இருக்காது. ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து போது உள்ளுக்கார நீங்கள் வைக்கிறப்ப 2 நாள் அவரப்போ உள்ளுக்காரையே புழு வைக்க ஆரம்பிச்சிடும். முந்தானத்து போய் பார்க்குறேன் பாருங்கள், 1 மாதம் வச்சுருக்கிறாங்க.
ஒரு மாதத்து கறியெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது. எப்போ வாங்கினேன்னு பார்த்தா 1 மந்த்துக்கு பேக்கில் வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ கெட்டு போகிற விஷயம். அதை கட் பண்ணி கொடுத்தானே என்ன ஆக போகுது? கண்டிப்பாக அது ராட்டனாக இருக்கும், ஏதாவது சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். ஏதாவது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டோம். இப்படி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தப்போ நிறைய புகார்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் நிறைய ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி ஃபார் இந்த ஹோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பா, நோ அட்மிஷன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அப்படி இருக்கப்போ மக்களால் போய் இது பார்க்க முடியுதா? ஓரளவுக்கு அவங்க இருக்க ஃபுட்டை பார்க்க முடியும், பட் கிச்சன் நீட்டாக இருக்கு கிச்சன் அலோவ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா அது கண்டாமினேஷன் ஆகும், மேக்ஸிமம் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் அது பர்மிஷன் உண்டு நாங்கள் உள்ள கிச்சன் போகிறதுக்காக. மக்கள் வந்து உள்ளே போய் பார்க்குறது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு கடையை நீங்கள் தரத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு பாத்ரூம் அண்ட் வாஷ் மிஷின் நீங்களே இப்போ நீங்களே பாருங்களேன். அதுதான் நானும் இன்றைக்குமே ஹோட்டலுக்கு போனால் கூட அதுதான் பார்ப்பேன். அது பார்த்துட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ரைடு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து இந்த ஃபியர்னால அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும், மற்றவங்களாம் வந்து சரி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டல் பக்கம் போகிறதுக்கே ஒரு பயம் வந்துடும், ஆஹா இது வந்து இப்படிலாம் இருக்கும் போலயே, பெரிய ஹோட்டல் நினச்சிட்டு இருந்தோம் அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அந்த அப்படி ஒரு ஃபியர் கிரியேட் ஆகல, அதுக்கு என்ன சொல்கிறேன் நம்ம அதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அப்படி இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனை மாறணுன்றது தானே நம்மளோட ஆசை. அரசாங்கத்தோட ஆசை வந்து என்னவங்க எங்களோட ஆசையெல்லாம் என்னென்னா, சென்னைக்கு போனால் ஃபுட்டு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், எந்த கடைக்கு வேணுமாலும் தைரியமாக போகலாம்ப்பா, அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கடையிலையும் அப்படின்ற இலக்கை நோக்கி தான் நாங்கள் எங்களோட டீமை நவுத்திட்டு இருக்கிறோம். பிரைடு வந்து போகும்போது அந்த தகவல் வந்து வெளியே போகாமல் நம்ம வந்து சேஃப்கார்டு பண்ணி தான் போய் அதை பண்ணோம். அப்போ தான் வந்து அவங்க அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடு மீன் அவங்க செக்யூர் ஆகி என்னெல்லாம் விஷயத்துக்கு டிஸ்போஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணுவீங்க இப்போ நம்ம போகிறது வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு? வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டு போட்டுடுறாங்க, அதை பேஸ் பண்ணி நாங்கள் போகிறப்போ பார்த்தோம்னா அவங்க கடைக்காரங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன் போகிறப்போ பார்த்திங்கன்னா அது சொல்ல மாட்டோம். இப்போ நாங்கள் வாங்க இப்போ வந்து மீடியா மூலியமாக வரங்க. ஏன்னா நான் அங்கே ரைடு போகிறப்போ எனக்கு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவர் போய் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்துட்டு வந்துடுறாரு, இவர் வேறு ஏதாவது பேசிக்கிறாரு, ஹோட்டலுக்காரங்களும் இவங்களும் பேசிக்கிறாங்க. எனக்கு எதுக்கு தேவையே இல்லை. அதுக்கு தான் நான் மீடியாவை நாங்கள் கூட்டிகிட்டே போயிடுறது, வாங்க இப்போ வந்து பாருங்கள் ரைடு நடக்கிற அந்த இதில் அவங்க தவறு பண்ணுறாங்க. ஃபுட்டில் தான் இன்றைக்கி நிறைய கலப்படங்கள் வருது. வாங்க நேரடியாகவே வாங்கன்னு சொல்லி நாங்களாகவே அதுதான் கூட்டிகிட்டு போயிடுறது மக்கள். ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாலே பேசிடுறாங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ரீசெண்டாக ஒரு நாளிதழில் ஒன்று வந்து இருந்தது, இது மாதிரி கோயம்பேடு மார்க்கெட் நினைக்கிறேன், அங்கே வந்து நீங்கள் முன்னாடி ரைடு போகிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்ச வந்தது முன்னாடியே கவர்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. அது இன்ஃபர்மேஷன் அவங்க முன்னாலே தெரிஞ்சவங்க அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், அதுதான் கடையே மூடிட்டு போயிட்டாங்க. தெரியல, அதுதான் எனக்கு நான் உங்க அதுக்கு தான் எனக்கு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு ஜெயிச்சு போகிறோம், பார்த்தோம்னா மீடியா பீப்புள்கிட்ட நான் சொல்ல முடியல யாருக்கு எப்போ அப்போ சொல்லிடுறாங்க, முன்னாடியே சொல்லிடுறாங்க வந்துடுறேன். இல்லை ஒரு வேளை நம்ம மீடியா பார்க்க கேமராவை எடுத்துகிட்டு போனால் அவன் தெரிஞ்சுக்கிறான் ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு சொல்லி டப் டப்புன்னு எல்லாம் கடையை முடிடுறாங்க. நாங்கள் போய் பார்க்குறப்போ ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. நான் போனத்தில் இந்த இப்போ மாம்பழம் இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா 2 கடை தான் பிடிச்சேன், அதிலே 10 டன் பிடிச்சேன். இன்னும் மூடி கிடந்த கடையிலாம் நான் தொடவே முடியல. நான் பார்த்தா அடுத்த நாள் போகிறேன், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, அவங்க எல்லாம் அலர்ட் ஆகிக்கிறாங்க, ஏதோ ஒரு மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ இந்த கேமராஸ் மீடியாஸ்லாம் கூட்டு போகும்போது அவங்க பரவாயில்ல இன்னொன்று இது வைக்கப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு பிராண்டு ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ வந்து நாங்கள் ஒரு 20 வருஷமாக வந்து இருக்கோம், திடீர்னு ஒரு ரேட் லைட்டில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது, ரெக்கார்ட் ஆகி வந்து இது மாதிரி அங்கே இருக்கா, இது வந்து கண்டாமினேட் ஆகிடுச்சா, இதாகிடுச்சானு ஒன்ஸ் ஃப்ளாஷ் ஆகிடுது. அப்புறம் 20 வருஷம் உழைப்பு வந்து ஒரு செகண்டில் எனக்கு வந்து அதுதானே வேணான்றேன். எனக்கு பாரம்பரியம் போச்சு அது போச்சு இதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஏன் நீ திருட்டுத்தனம் பண்ணுற, ஏன் நீ கலப்பட பொருள் வைக்கிற, ஏன் கெட்டுப்போன பொருள் வைக்கிற? பாரம்பரியம்னா எல்லாருமே வந்து சாப்பிடணும், உன் கடையை நோக்கி எல்லாருமே வரும். பழங்கள் வாங்குறதா இருந்தாலும் அந்த கடைக்கு போப்பா, கல் வைக்காத பழமாக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த 20 வருஷத்தோட நம்பிக்கை. நீ அந்த 20 வருஷத்தை பேரை பெருசாக போட்டுட்டு நான் 40 வருஷம் வச்சுருக்கேன், 50 வருஷம் வச்சுருக்கேன், நான் கொடுக்குறதான் சாப்பாடுன்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. பிஆர் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா?
636-9116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.